அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பெண்கள் கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணியலாமா என்று ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கிறது. இதை பொறுத்தவரையில் பெண்கள் தாராளமாக கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணியலாம், அவர்களுக்கு இந்த தடை கிடையாது. ஆண்களை பொறுத்தவரையில் கரண்டை காலுக்கு கீழால் ஆடை அணியக்கூடாது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மஞ்ஜர்ர தௌபஹு ஹுயலா லம் யந்துருல்லாஹு இலைஹி யௌமல் கியாமா. யாராவது ஒருவர் பெருமைக்காக வேண்டி தன்னுடைய ஆடையை இழுக்க நடக்கிறாரோ அவரை அல்லாஹ் நாளை மறுமையில் பார்க்க மாட்டான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இந்த இடத்திலே பெருமை என்ற வாசகம் பயன்படுத்தப்பட்டாலும் சஹீஹுல் புகாரியில் இன்னொரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மா அஸ்ஃபல மினல் கஅபைன் மினல் இசார் ஃபஹுவ ஃபின்னார். எந்த ஆடையெல்லாம் கரண்டைக்கு கீழால் செல்கிறதோ அது நரகத்தின் பகுதி என்று நபி அவர்கள் சொன்னார்கள். எனவே பொதுவாகவே எந்த ஒரு ஆடையும் கரண்டைக்கு கீழால் செல்லக்கூடாது. பல அறிவிப்புகளை பார்க்கலாம். மஞ்சர் ரசௌபஹு ஹுயலா என்ற ஒரு அறிவிப்பிலும், மஞ்சர் ரசௌபஹு பத்தரா என்ற ஒரு அறிவிப்பிலும் வருகிறது. யாரெல்லாம் பெருமைக்காக வேண்டி அணுகிறார்களோ என்று வருகிறது. அதே போல் பெருமை இல்லாமலும் அணியக்கூடாது என்பதை நாங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். நபி அவர்கள் சொன்னார்கள், சலாசத்துன் மூன்று கூட்டம், லா யுக்கல்லிமுஹுல்லா வலா யந்துருஹும் இலைஹி வலா யுசக்கீஹிம் வலஹும் அதாபுன் அலீம். மூன்று கூட்டத்தை அல்லாஹு தஆலா பார்க்க மாட்டான், பேச மாட்டான், அதே போல அவர்களுடைய பாவங்களை தூய்மைப்படுத்த மாட்டான், அவர்களுக்கு கடுமையான வேதனை இருக்கிறது என்று சொல்லிவிட்டு அதில் ஒரு கூட்டமாக சொன்னார்கள், அல் முஸ்பில் கரண்டைக்கு கீழால் ஆடை அணியக்கூடியவன் என்று சொன்னார்கள். எனவே பெண்களை பொறுத்தவரையில் இதிலே விதிவிலக்கு இருக்கிறது. இப்னு உமர் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய செய்தி, நபிகள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், மன்ஜர் ரஸௌபஹு ஹுயலா லம் யன்துருல்லாஹு இலைஹி யௌமல் கியாமா. யாரெல்லாம் கரண்டைக்கு கீழால் ஆடை அணிகிறார்களோ அவர்களை அல்லாஹு தஆலா நாளை மறுமையில் பார்க்க மாட்டான் என்ற செய்தியை கேட்டு சொன்னதும் உம்மு சலமா என்ற நபித்தோழி கேட்கிறார், அல்லாஹுவின் தூதரே, பெண்கள் எப்படி அந்த ஆடைகளை அமைத்து கொள்வது, பெண்களுடைய கால்கள் தெரிபடுமே என்ற ஒரு அமைப்பிலே கேள்வி கேட்கிறார். அல்லாஹுவின் தூதர் சொன்னார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஓர் முலம் அல்லது ஓர் அடி உங்களுக்கு கரண்டைக்கு கீழால் அணியலாம். இதா தன் கஷிஃபு அக்தாமுஹுன்ன, காரணம் அவர்களுடைய கால்கள் மறைக்கப்பட வேண்டும் என்பதுதான். எனவே பெண்களுடைய கால்களை அந்நிய ஆண்கள் பார்க்கக்கூடாது. அந்த அடிப்படையில் அவர்கள் கால் மறைகின்ற அமைப்பிலே அணிந்து கொள்ளலாம். அல்லாஹு தஆலா திருமறை அல் குர்ஆனில் சொல்கிறான், வலா யத்ரிபும் நபி அர்ஜுலிஹின் யஅலமு மா யுஃபீன மின் ஜீனத்ஹின். நீங்கள் உங்களுடைய கால் பாதங்களை பூமியிலே அடித்து நடக்க வேண்டாம், உங்களுடைய அலங்காரங்கள் தெரிபடும், பிறர் அறிய வேண்டும் என்பதற்காக வேண்டி கால் பாதங்களை அடித்து நடக்க வேண்டாம் என்று சொல்கிறான். எனவே பெண்களுடைய அலங்காரங்கள், காலில் இருக்கின்ற அலங்காரங்களும் பிற ஆண்கள் பார்க்கக்கூடாது என்பதைத்தான் அந்த வசனம் நாடுகிறது. எனவே அந்த அடிப்படையில் பெண்களுக்கு கரண்டைக்கு கீழே அணியலாம், ஆண்களை பொறுத்தவரையில் ஒரு பொழுதும் அணியக்கூடாது. மிகப்பெரும் ஒரு பாவமாக இது அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஜஸாக்குமுல்லாஹு.